நீங்க இங்க பாக்குறது ஏதோ ஒரு சாதாரண ஒரு ஃபோல்டர் பண்ணி மடிச்சு வச்ச மாதிரி ஒரு அமைப்பு பார்க்கலாம். ஒரே நிமிஷத்துல இது ஒரு நாலு மாடி கட்டி போற ஒரு ஷெட்டா மாத்திர முடியும். நவீனோட நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம உடுமலைப்பேட்டை பக்கத்துல மானுப்பட்டின்ற ஒரு கிராமத்தை வந்திருக்கோம். இது நிறைய பெனிஃபிட் இருக்கு. உதாரணம் சொல்லுனா, ஒரு தோட்டத்துல நீங்க ஒரு மாடு கட்டி போட்டு அதே இடத்துல சாணம் தள்ளி தோட்டத்துக்கு பொருளை போறதுக்கு, தோட்டத்துல எங்க தேவையோ அந்த இடத்துல மாடை கட்டி போட்டு நீங்க ஷெட் உருவாக்கலாம். ஒரே நிமிஷத்துல வச்சு ஷெட் ஆகிக்கலாம். இதை தவிர நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. கீழே வீல் கொடுத்துருக்காரு, உள்ளே மாடுகள் தண்ணி குடிக்கவும் தண்ணி சாப்பிடவும் கொடுத்துருக்காரு. இது எப்படி யோசிச்சாரு, இது எந்த தேவை வந்ததுனால உருவாக்குனாரு, ரொம்ப நிறைய விஷயங்களை செந்தில் குமார் கிட்ட தெரிஞ்சுக்க போறோம். வாங்க திரு செந்தில் சந்திக்கலாம். வணக்கம் திரு செந்தில் குமார். வணக்கம் சார். ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன இன்வைட் பண்ணதுக்கு. நீங்க மெயில் பண்ணிருந்தீங்க இந்த மாதிரி நான் வந்து ஒரு போர்ட்டபிள் கவுச் ஷர்ட் பண்ணிருக்கிறேன். ரொம்ப சிம்பிளான விஷயமா இருந்தாலும் நிறைய பேருக்கு நிறைய விதத்துல உபயோகப்படுற மாதிரி பண்ணிருக்கீங்க. போட்டிருந்தீங்க எந்த ஊர், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அதை பத்தி உங்களை பத்தி ஒரு சில. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க டைமுக்கு ரொம்ப நன்றி. என் பேர் செந்தில்குமார். நான் இருக்கிற கிராமம் வந்துட்டு பாத்தீங்கன்னா மானுப்பட்டிங்கிற கிராமம், உடுமலைப்பேட்டை வட்டம், திருப்பூர் மாவட்டம். நான் வந்துட்டு என்னன்னா பெங்களூர்ல ஒரு ஐடி ஃபிரம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என் சொந்த ஊரில் ஒரு சின்னதாக ஒரு இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் மாடல் செட் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுதான் வந்துட்டு என்னென்னா பார்ட் டைமாக இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன். கோயிங் ஃபார்வர்ட் வந்துட்டு என்னென்னா ஃபுல் டைமாக இதை பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய எய்மை வச்சு இது பண்ணிகிட்டு இருக்கேன். இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் வச்சுருக்கீங்க, மாடு இருக்குது, ஆடு கோழி எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி ஒரு போர்ட்டபிள் ஷெட் பண்ணுன்ற தேவை எப்படி உங்களுக்கு வந்துச்சு, எப்படி தோணுச்சு இந்த மாதிரி பண்ணணும்? ஏன்னா எல்லாரும் ஷெட்னா சோதரமாக ஒரு ஷீட்டை போட்டு வச்சுருவாங்க, இல்லை சென்ட்ராக இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி பெர்மனெண்டாக ஷெட் போட்டுருவாங்க. இந்த மாதிரி ஒரு போர்ட்டபிள் ஷெட் நம்ம பண்ணலாம் அப்படின்னு எப்படி யோசிச்சிங்க, எங்கேருந்து தேவை வந்துச்சு? சார், இப்போ என்னென்னா எனக்கு இருக்க இடம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான இடம். ஏன்னா இப்போ மாடு வந்துட்டு என்னென்னா ஒரே இடத்துல மழைக்காலங்களில் வந்துட்டு என்னென்னா மாற்றி கட்டுறது வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்குது. இன்னொன்று வந்துட்டு என்னென்னா மழைக்காலங்களில் கீழே ஈரம் ஆயிடுச்சுன்னா மாடு வந்துட்டு என்னென்னா படுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஏன்னா நைட் ஃபுல்லாக நின்றுகிட்டே இருக்கும், காலையிலையும் நின்றுட்டே இருக்கும். அப்படிங்கிறதுனால சரி ஒரு 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 ஸ்மால் ஸ்பேஸில் ஆக்குப்பை பண்ணுற அளவுக்கு, அதே சமயம் நமக்கு எங்கே வேணாலும் போர்ட்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் இந்த இந்த டிசைன் வந்துட்டு என்னென்னா நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஒரு நாலு மாடு வந்துட்டு என்னென்னா தாராளமாக கட்ட முடியும், எங்கே வேணாலும் நகர்த்திக்கலாம். மெயின் வந்துட்டு இல்லை சப்போஸ் வந்துட்டு என்னென்னா இந்த ரேக்லா ரேஸு இல்லை ஜல்லிக்கட்டு போகிறவங்களுக்கு அவங்களுக்கும் வந்துட்டு என்னென்னா மேபி வண்டியில் வந்துட்டு என்னென்னா டோ பண்ணிட்டோ இல்லை வந்துட்டு வண்டி கூடவே வச்சு உள்ளே வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போர்ட்டபிள் ஷேட் மாதிரி ஒரு ஒரு வித்தின் டூ மினிட்ஸில் வந்துட்டு பண்ணி அவங்களால வந்துட்டு என்னென்னா மாடு வந்துட்டு வெயிலில் இல்லாமல் இல்லை மழையோ இல்லாமல் ஒரு ஒரு சேஃபாக ஒரு ஒரு ஷெல்டர் ஹைடவுட் மாதிரி இருக்கும்னு வைங்களா. இப்போ வந்து எங்கள் நேயர்களுக்காக வந்து இது எப்படி பண்ணீங்க, என்னென்ன ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது, இதை ஃபுல் டிசைனே எங்களுக்கு பக்கத்தில் சொல்ல முடியுமா, எப்படி பண்ணீங்க, இதை பார்க்குற நேர்களை அவங்க கூட செஞ்சு பார்த்துக்கலாம், அதுக்காக தான் இதை ஃபுல்லாக காட்ட முடியுமா? ஓகே சார். ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏ ஃப்ரேம் ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு என்னென்னா ஏழு அடி ஹைட்டு, ஏழு அடி ஹைட்டு. இதனுடைய லென்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எட்டு அடி லென்த்து. ஸோ என்னென்னா இந்த ஏ ஃப்ரேம் தான் மெயின் எங்களுக்கு. ஸோ இதிலேருந்து வந்துட்டு என்னென்னா ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு ஹைடவுட் மாதிரி கொடுத்துட்டு அதில் வந்துட்டு இங்கே லிங்க் பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்னா இங்கே வந்துட்டு என்னென்னா ஷட்டர் மாதிரி ஓப்பன் பண்ணிக்கு இந்த பீஸ் வந்துட்டு என்னென்னா நம்ம இந்த போஸ்ட்டை மடக்கணும்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து யூஸ் ஆகிற மாதிரி. ஸோ இப்போ என்னென்னா இதனுடைய ஹைட் வந்துட்டு பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபீட்டு. ஸோ சிக்ஸ் ஃபீட் இது ஃபோல்டபிள், இங்கே வந்துட்டு என்னென்னா அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே, அதை ஃபோல்ட் பண்ணி இங்கே சரி பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ என்னென்னா கம்ப்ளீட்டாக மடக்கிட்டு நம்ம வீல் கொடுத்துருக்கோம் இங்கே. ஏன்னா நமக்கு வந்துட்டு என்னென்னா எங்கே வேணாலும் போட்டபிள் நகர்த்திட்டு போனவங்களுக்காக நாங்கள் வீல் கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த வீல் வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் கொடுத்துருக்கீங்க, இது வந்து பெரிய வீல கொடுத்தா ஈஸியாக தள்ளிட்டு போகலாமே, இதனால என்ன காரணத்துக்காக சின்ன வீல் கொடுத்தீங்க? இப்போ காத்தடி காலங்களில் என்னென்னா இப்போ இங்கே அப்படிங்கிறப்ப க்ளோஸ்ட் ஏரியா உங்களுக்கு பெருசாக வந்துட்டு என்னென்னா காற்று இருக்காது. ஆனால் வெளியில் வேறு எங்கன்னா வந்துட்டு என்னென்னா ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கிறப்ப காற்றுங்கிறது வந்துட்டு பயங்கரமாக இருக்கும். ஸோ அப்போ என்னென்னா பெரிய வீல் போடுறப்ப அந்த பேலன்ஸ் வந்து கிடைக்காது. ஸோ மேபி அப்செட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. வீல் டயாமீட்டர் வந்துட்டு சின்னதாக பண்ணியிருக்கோம். நம்ம என்னென்னா இதுக்கு ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம், எங்கேயும் இப்போ மாடு கட்டினதுக்கப்புறம் எங்கேயும் வந்துட்டு நகராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கீழே ஹோல்ஸ் அடிச்சு வந்துட்டு என்ன கம்பி அடிச்சு இது பண்ணிக்கலாம். எல்லா பொருளையுமே கொடுத்துருக்கேன். ஸோ வந்து ஒருவேளை மாடு இழுக்க ட்ரை பண்ணாலோ இல்லை காற்று அழிச்சோ எங்கேயுமே நகராத மாதிரி பண்ணியிருக்கோம் நாங்கள். இதில் இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்தராக இம்ப்ளிமெண்டேஷன் இல்லை வேற யாருக்குனாலும் வந்துட்டு என்னென்ன ஐடியாஸ் இருந்ததுன்னா அடுத்து பண்ணுறது வந்துட்டு என்னென்னா இன்னும் கொஞ்சம் ஹெவியராக இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ண முடியும். ஓகே. ஸோ ஃபீட் வைக்கிற ட்ரை பற்றி சொல்லுங்கள், எப்படி என்ன செட் பண்ணிருக்கீங்க, என்ன ட்ரம் மாதிரி வச்சிருக்கீங்க, எப்படி செட் பண்ணீங்க? நாங்கள் வச்சிருக்கிறது எல்லாமே நாட்டு மாடு தான். ஒன்னு கொண்டு வந்துட்டு என்னன்னா சண்டை போட்டு ஒரே ஃபீல்டில் வைக்கிறேன் அப்படின்னா அது என்ன ஆகுன்னா ஒன்று கொண்டு அடிச்சு கட்டுற மாடு கட்டுற அப்படின்னா இது இந்த ட்ரேல இருக்கிறது இந்த ட்ரேக்கு போகாது. ஸோ இதில் இருக்கிறது அந்த பக்கம் இருக்கும். கரெக்ட். இந்த அதனால இது ரெண்டுத்துக்குமே டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஸோ அதனால இப்படி ஃபர்தராக டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஃபீட் மட்டும்தான், நாங்கள் என்ன தண்ணிக்கு வந்துட்டு நாங்கள் செப்பரேட்டாக இது பண்ணிடுவோம். ஏன் இங்கே தண்ணிக்கு ஒரு சின்ன ட்ரே மாதிரி வைக்க முடியலீங்களா, பாசிபிள் இல்லைங்களா? நம்ம போர்ட்டபிள் டிசைனில் வந்துட்டு என்னென்னா ஓவராக வெயிட் ஆகிட்டு மெயின் கெப்பாசிட்டி அதுதான். ஏன்னா நமக்கு மெயின் வந்துட்டு என்னென்னா ஒரு ஆள் இருந்தாலுமே வந்துட்டு என்னென்னா ஈஸியாக போர்ட்டபிளாக பண்ணி நம்ம எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் ஓவர் வெயிட் ஏற்றலை. இதுலேயும் ஹெவியராக பண்ணலாம், பட் என்னென்னா நமக்கு ஒரு ஒரு ஆள் வேண்டிய இடத்துல வந்துட்டு ரெண்டு பேர் வேணும். நமக்கு வந்துட்டு எங்கே வேணாலும்
மூவ் பண்ணிக்கிறதுக்காகட்டும் இல்லை வந்துட்டு என்னென்னா இதை வந்துட்டு என்னென்னா ஷெட்டாக கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்காகட்டும் இதுக்கு வந்துட்டு ரெண்டு பேர் தேவை. இது என்னென்னா இப்போதைக்கு இருக்க கெப்பாசிட்டியில் ஒரு ஆள் போதும் உங்களுக்கு வந்துட்டு என்னென்னா ஓப்பன் பண்ணி அவரே ஓப்பன் வேறு இடத்துக்கு வைக்கிற அளவுக்கு அவரையால தள்ளிட முடியும். ஆமாம், செந்தில் ஷீட் பற்றி சொல்லுங்கள். மேலே ஷீட் போட்டிருக்கீங்க? மேலே வந்துட்டு நாங்கள் வந்து அலுமினியம் ஷீட் தான் போட்டிருக்கோம். இதுவும் ஹெவியராக போடலாம், லைட்டர் போட்டிருக்கோம். இது வந்துட்டு என்னென்னா 6 feet. இந்த லென்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6 feet. ஸோ மாடு ஃபுல் லென்த் கவர் ஆகிடும். உங்களுக்கு இங்கே இங்கே இருக்கிறப்ப வந்துட்டு என்ன மாடுகள் நினைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது. பட் மேபி சைடில் மலைகள் வந்ததுன்னா ப்ராப்ளம் இருக்கு. ஆனால் அதுக்கும் வந்துட்டு நாங்கள் ஃபர்தராக டிசைன் பண்ணலான்னு இருக்கோம். சைடில் தான் ஷீட் விடுற மாதிரி செஞ்சுட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷெட்டு இப்போ 4 மாடு கட்டுற அளவுக்கு இதே மாதிரி ஒரு ஷெட் நீங்கள் பெர்மனெண்ட்டாக பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு செலவாயிருக்கும், போர்ட்டபுளாக பண்ணுறவங்க எந்த அளவுக்கு செலவாச்சு, ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கும்? மெட்டீரியல் ப்ளஸ் வெஹிக்கிள் ட்ராவல் எல்லாம் சேர்த்து வந்துட்டு ஒரு 20,000 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ லேபர் எல்லாமே இதுவே வந்துட்டு என்னென்னா நான் பெர்மனெண்ட்டாக போடணுன்னா எனக்கு வந்துட்டு என்னென்னா இப்போ ஒரு 8 போஸ்ட் பிடிக்கும். 8 போஸ்ட் ஒரு போஸ்ட் 1,000 rupees வரும், சிமெண்ட் போஸ்ட்டு. ஸோ அதுவே 8,000 rupees கிட்ட வந்துடுச்சு. ப்ளஸ் வந்துட்டு என்னென்னா மெட்டீரியல் உங்களுக்கு ஒரு 25-30 வரைக்கும் வரும். இன்னொன்று இப்போ ஃப்ளோரிங் நீங்கள் டிசைன் பண்ணணும், ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் உண்டான காஸ்ட்டும் இருக்குது. ஸோ இதுங்கிற பட்சத்தில் நீங்கள் எங்கே வேணாலும் நகர்த்திக்கலாம் அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ மழை காலங்களில் உங்களுக்கு எங்கே ட்ரையாக இருக்கோ அந்த ட்ரையான ஏரியாவில் நீங்கள் கொண்டு போய் வச்சுக்கலாம். தெளிவாக சொன்னீங்க. இப்போ வந்து ஒரு ஆட்டு பண்ணையாளர்கள் ஒரு மாட்டு பண்ணையாளரை பார்க்குறாங்க அப்படின்னா யாராக இருக்கலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? எந்தெந்த மாதிரியான பண்ணையாளர்களுக்கு ஆட்டு பண்ணை மாடு வச்சுக்கோங்க இது பொதுவாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? சார், ஆட்டு பண்ணை இப்போ வந்துட்டு இட வசதி பெரிய பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆட்டு பண்ணை அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே வந்துட்டு என்ன சுற்றி வந்துட்டு என்னென்னா தட்டி வச்சு மறைச்சி நம்ம ஒரு 20 ஆடு பக்கம் இதுக்குள்ளேயே அடைக்கலாம். மாட்டு பண்ணை அப்படின்றப்போ ஜல்லிக்கட்டு காலை வச்சுருக்காங்க, அவங்களுக்கு இடமே இருக்காது, வெயிலேயே கட்டியிருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எங்கே வேணாலும் சும்மா ஒரு வெட்டார வெளியில் எங்கே வேணாலும் நிறுத்திக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இடமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக வந்துட்டு என்னென்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொதுவாக மலையிலேயே கிடக்கிறதுனால வெயிலே கிடக்கிறதுனால ஓவரால் ரஸ்டிங் ப்ராப்ளம் வந்தால் நீங்கள் திரும்ப விரிச்சு ஃபோல்ட் பண்ணி அன்ஃபோல்ட் பண்ணுறதுக்கு யூஸ் கஷ்டமாக இருக்காங்களா? எந்தளவுக்கு அதை ரஸ்டிங் ஆகிறது தருக்கிறீங்க? சார், ரஸ்டிங் ஆகிறது தான் நாங்கள் வந்துட்டு என்னென்னா பேசிக்காக பெயிண்டிங் பண்ணியிருக்கோம். நம்ம வந்துட்டு வேணும்னா எதுக்கும் ஃபர்தராக வேணும் அப்படின்னா ரப்பர் கோட்டிங் வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்துட்டு ஒருத்தங்க இந்த டிசைன் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்கள்கிட்ட வாங்கிக்க முடியுமா? இது எப்படி பண்ணீங்க டிசைன் கேட்டேன் எனக்கு? தாராளமாக சார். ஏன்னா இது மெயின் மோட்டோ வந்துட்டு என்னென்னா எல்லாத்துக்குமே யூஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா இப்போ மெயின் வந்துட்டு என்னென்னா இப்போ ரேக்லா ரேஸ்க்கோ இல்லை ஜல்லிக்கட்டுக்கோ போகிறவங்களுக்கு வந்துட்டு என்னென்னா காளைகளாகட்டும் இல்லை ஜல்லிக்கட்டு எருதுகள் ஆகட்டும் எல்லாமே வெயிலில் தான் கட்டி கிடக்கும். அதில் வந்துட்டு என்னென்னா கொஞ்சம் சேஃப்டியாக வச்சுக்கிறதுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட சின்ன இன்னும் இன்வென்ஷன் ஆனால் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க எப்படி பண்ணிங்கன்னு. நிறைய பேருக்கு பார்த்தவங்களுக்கு அவங்க தோட்டத்துலையும் சரி நம்ம பண்ணலாமே நமக்கு ஏதோ ஒரு இடத்துல யூஸ் ஆகிற மாதிரி அவங்க ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. உங்கள் காண்டாக்ட் நம்பர் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம். சார், பார்க்குற வகைகள் இன்னும் எதாவது ஃபர்தர் சந்தேகம் தான் உங்களுக்கு கால் பண்ணி பார்க்க முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ அடுத்த பதில் உங்களோட இன்டெகிரேட்டட் ஃபார்ம் பற்றி பார்க்கலாம். அதில் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுறா சொல்லுங்க, நம்ம அதை அடுத்த பதில் பார்க்கலாம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தெரியுது சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.